நிமிஷம் கேள்வி என்ன உரிமை இருக்கு, என்ன உரிமை இருக்கு மீடியான்னு எங்க அங்கீகாரம் இருக்கு? ஒரு நிமிஷம், நீங்க யூடியூப் சேனல் ஒரு நாலு ஒரு நிமிஷம், அவங்களுக்கு பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்கு, அட்வர்டைசிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கவுன்சில் இருக்கு, எடிட்டர் இருக்காங்க, ரெஸ்பான்சிபிள். நீங்க யாருக்கு ரெஸ்பான்சிபிள்? ஒரு நிமிஷம், நீங்க சொல்லிருக்கீங்களா? அவங்களே சப்போர்ட் பண்றாங்க, யூடியூப் உள்ள விடாதீங்க. இங்க பாருங்க மீடியா சேனல், இங்க பாருங்க மீடியா சேனல்ல யூடியூப் வரத விரும்பல, நீங்க உள்ள விடுறீங்க. அவரே சொல்றாரு பாருங்க, நீங்க உள்ள விடுறீங்க. அடுத்த பிரஸ் மீட்ல இருந்து யூடியூப் சேனல் விடாதீங்க, புதிய தலைமுறையா சொல்லிட்டாங்க. அடுத்த பிரஸ் மீட்ல இருந்து யூடியூப் சேனல் விடாதீங்க, புதிய தலைமுறையா சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு எங்க வேணாலும் போய் அந்த வாட்ச கழட்டுங்க, கழட்டி எல்லாம் நோண்டி பார்த்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளைக்கு காலைல போடுங்க. இதுக்குள்ள பக்கிங் டிவைஸ் இருந்துச்சா, இதுக்குள்ள கேமரா இருந்துச்சா, ஒட்டு கேட்கக்கூடிய கருவி இருந்துச்சா, இனி நான் வச்சுக்க செலவு நான் கொடுக்குறேன், செலவு நான் கொடுக்குறேன். டிஐபிஆர், தமிழ்நாட்டில் டிஐபிஆர்னு அமைப்பு இருக்கு. ப்ரெஸ் மீட்டில் என்ன ஏழு நிமிஷத்துக்கு மேலே போட்டிங்கன்னா டிஐபிஆரில் இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் உங்கள் எடிட்டருக்கு ஃபோன் பண்ணுவார். ஏன்னா அண்ணாமலை ஏழு நிமிஷத்துக்கு மேலே காமிச்சிக்க, உங்கள் எடிட்டர்கிட்ட கேளுங்க போய். தினகரன் எவ்வளோ ஆட் டிஐபிஆரில் வாங்குதுன்னு பாருங்கள். முரசொலி, முரசொலி என்ன ஆடு வாங்குதுன்னு பாருங்கள். நீங்கள் ஒன்றுமே இல்லை, டிஐபிஆரில் 2020-21-22 உங்கவுங்க டிவி சேனல் உங்கவுங்க நியூஸ் பேப்பருக்கு தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, பட்ஜெட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்க. இங்கே வந்தவங்க யார் அதிகமாக கேள்வி கேட்குறாங்களோ அவங்க டிஐபிஆர்லேருந்து அந்த சேனலுக்கு அதிகமாக பணம் வந்துடும். சிம்பிள், இட்ஸ் சிம்பிள் லாஜிக். சிம்பிள், பத்தொன்பது குற்றச்சாட்டு வைக்கல, நீங்க தான் பத்தொன்பது வைக்கிறீங்க, நான் வைக்கல, நீங்க வைக்கிறீங்க. பத்தொன்பது நான் வைக்கல, நீங்க தான் வைக்கிறீங்க. கொலையாளின் குற்றச்சாட்டு வச்சது நீங்க, டிஐபிஆர் ஆதாரம். ஒரு நிமிஷம், டிஐபிஆர் ஆதாரம், டிஐபிஆர் ஆதாரம்னு தமிழ் சொல்றாங்க. பப்ளிக் டாக்குமெண்ட் அதான் மிஸ்டர் புதிய தலைமுறை, அது பப்ளிக் டாக்குமெண்ட், டிஐபிஆர் ஆதாரம். ஜேர்னலிஸ்டா நீங்க ஒரு வேலை கூட செய்ய மாட்டோம், வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சம் மாதிரி வேலை செய்ய மாட்டோம். அதையும் நாங்க ரிலீஸ் பண்ணுமா, அதையும் நாங்க ரிலீஸ் பண்ணுமா? நீங்க டிஐபிஆர்ல போய் நீங்க வாங்க மாட்டீங்க, டிஐபிஆர்ல போய் நீங்க வாங்க மாட்டீங்க, நீங்க வாங்க மாட்டீங்க. நீங்க ஜேர்னலிஸ்ட் எழுதுறீங்க, எழுதுறீங்க தம்பி, இது பப்ளிக் டாக்குமெண்ட். ஒரு நிமிஷம், உங்களுக்கு இப்ப புதிய தலைமுறை வந்து போன் பண்ணாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. உங்களுக்கு இப்ப புதிய தலைமுறை வந்து போன் பண்ணாங்க, நீங்க போன் எடுத்து பேசி ஒரு நிமிஷம் வீராப்பா பேசி நான் ஆதாரத்து பிஜிஆர் கொடுக்குறேன்.
ஏடி வெளியிடுவீங்க உங்களுக்கு எந்திரம் தான் வச்சிருக்கோம். எனக்கும் புதிய தலைமுறைக்கும் பிஜிஆர், எனக்கும் அண்ணனுக்கும் வீடியோ. ரெண்டு பேரும் முடிச்சுட்டு உள்ள வரீங்க, பஞ்சாயத்துல உள்ள வரீங்க, பஞ்சாயத்துல வச்சுக்கோங்க. பஞ்சாயத்து உங்க தலைவர்கள் இருக்காங்க, அவங்களை போய் பேட்டி எடுத்து அவங்க சூப்பர் தலைவர்னு போடுது. உங்க வேலை அதோட முடிஞ்சு போச்சு. ஒரு நிமிஷம் தயவு பாருங்க 24 மணி நேரம் இந்த வாட்ச் கொடுக்குறவங்க பேர் என்ன? யூனியன். எந்த சேனல்? டைம்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகே, 24 மணி நேரம் இந்த வாட்ச் உங்க ப்ராப்பர்ட்டி. சரி, நீங்க எடுத்துட்டு போங்க. சரி, நீங்க பண்ற செலவு பில்லையும் நானே கொடுக்குறேன். தமிழ்நாடு ஃபுல்லா எங்க வேணாலும் போய் இந்த வாட்சை கழட்டுங்க. கழட்டி எல்லாம் நோண்டி பார்த்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளைக்கு காலைல போடுங்க. இதுக்குள்ள பக்கிங் டிவைஸ் இருந்துச்சா, இதுக்குள்ள கேமரா இருந்துச்சா, ஒட்டு கேட்கக்கூடிய கருவி இருந்துச்சா, இனி நான் வச்சுக்க செலவு நான் கொடுக்குறேன், செலவு நான் கொடுக்குறேன். நீ கேட்டீங்க செலவு, ஆனா டைம்ஸ் ஆஃப் இந்தியால காலையில் நான் பார்க்க. கண்டிப்பா இது ஒரு குற்றச்சாட்டு. என்ன அப்படின்னா, அந்த வாட்ச் இல்ல 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 நான் தெளிவ சார்ஜஸ் ஓவர் வெயிட் பண்ணா, தெளிவ சார்ஜஸ் என்ன கையில தட்டாதே, இல்ல தெளிவ சார்ஜஸ் என்ன அண்ணாமலை தலைவர் பாரதிய ஜனதா கட்சி. நான் பொலிட்டீஷியன் சொல்ல, என் பேரையும் கட்சி பேரு சொல்றேன். உங்க சேனல் பேர் உங்க பேர் சொல்லுங்க, உங்க சேனல் பேர் உங்க பேர் சொல்லுங்க, சேனல் பேர் உங்க பேர் சொல்லுங்க, ஏப்ரல் சேனல் பேர் உங்க பேர் சொல்லுங்க, சேனல் பேர் உங்க பேர் சொல்லுங்க. டிஜிட்டல் மீடியா யூடியூப் நாளை லைக் பண்ணணும், நாளை ட்வீட் பண்ணணும். ஒரு சின்ன கேமரா 40,000 ரூபாய் கேமரா வாங்கிட்டு வந்து பிரஸ் மீட் உட்காந்து பிரஸ், நீங்க பண்ற அநியாயம் எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க. அலிஷா அப்துல்லா என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க, யார்ட்ட வச்சாங்க, உங்க பேர் என்ன, உங்க சேனல் பேர் என்ன? ஒரு நிமிஷம் அட்வர்டைசிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கவுன்சில் இருக்கு, எடிட்டர் இருக்காங்க, ரெஸ்பான்சிபிள். நீங்க யாருக்கு ரெஸ்பான்சிபிள்? ரொம்ப என்ன பிரஸ் யூனியன் ஒரு கார்டை வாங்கிட்டு யூடியூப் சேனல் 4 பேர் ஒரு சேனல் ஆரம்பிச்சுட்டு நீங்க பிரஸ்னா அவங்க பேச மாட்டாங்க. ஏன்னா நீங்களா நண்பர்னு சும்மா இருக்காங்க. நான் சொல்றேன், தயவு செய்து உங்களுக்கு பிரஸ்னு சொல்லி அவங்களை கேவலப்படுத்தாங்க. அவங்களும் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மரியாதை இருக்கு, அவங்களை கேவலப்படுத்தாங்க. ரெகுலர் பிரஸ்ஸை கேவலப்படுத்தாதீங்க. அவங்களுக்குலாம் ஒரு சிஸ்டம் இருக்கு, ப்ராசஸ் இருக்கு. யூடியூப்ல ஒரு நிமிஷம் யாரு கேள்வி கேட்டாலும், நீங்க சொல்லிருக்கீங்களா, அவங்களே சப்போர்ட் பண்றாங்க, யூடியூப் உள்ள விடாதீங்க. இங்க பாருங்க மீடியா சேனல், இங்க பாருங்க மீடியா சேனல்ல யூடியூப் வரத விரும்பல, நீங்க உள்ள வர்றீங்க. அவரே சொல்றாரு பாருங்க, நீங்க உள்ள வர்றீங்க. அண்ணே அண்ணன் சொல்றத, புதிய தலைமுறை சொல்றத வேக வாக்க எடுத்துக்கிட்டு அடுத்த பிரஸ் மீட்ல இருந்து யூடியூப் சேனல் விடாது. புதிய தலைமுறையா சொல்லிட்டாங்க, புதிய தலைமுறை சொன்னதுக்கு அப்புறம் அப்பீல் என்ன?